ஹே மெய்லவுஸ் இன்றைக்கி நம்ம பக்கப்பட என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான வாழை அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பற்றி தாங்கேஸ் பார்க்க போகிறோம் இந்த படம் மல்டி லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குதுங்க இது வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டு படித்து மேலே வந்து சாதித்த பசங்களோட கதைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த படம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டுங்க நீங்கள் எதுக்குமே லாக்கி இல்லை நீங்கள் ஃபெயிலியர்ஸ் உதவாக்குற அப்படின்னு சொல்லி பேரெண்ட்ஸு டீச்சர்ஸு ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு எல்லோருமே ஒதுக்குவாங்க அப்படி ஒதுக்கப்பட்ட அந்த பசங்களோடைய கதையை தங்கேஸ் இந்த படத்தில் பார்க்க போகிறோம் இந்த படம் ஃபீல் குட் காமெடி படங்க ஸோ சிட் பேக் ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட் நான் தான் சரண் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உலகத்தில் மூணு டைப் ஆஃப் குழந்தைங்க இருப்பாங்க ஒன்று தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தானே உருவாக்கிட்டு தன் மனம் போல ஹாப்பியாக வாழ்க்கையை வாழ்றது ரெண்டாவது டைப்பு தன்னோட பேரண்ட்ஸுக்கு பிடிச்ச வாழ்க்கையை உருவாக்கிட்டு தன்னோட பேரண்ட்ஸை பார்த்துட்டு சந்தோஷமாக வாழ்றது மூன்றாவது டைப்பு சொல் புத்தியும் இருக்காது சுய புத்தியும் இருக்காது தான் இஷ்டத்துக்கு தன்னோட வாழ்க்கையை வாழ்றது அந்த மூன்றாவது கேட்டகரி குழந்தைங்களோட வாழ்க்கையை தாங்க இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஏஜோ அப்படின்றவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா வாழை மரம் வாங்குறதுக்காக கடைக்கு வராரு வந்து பார்த்தா ஆல்ரெடி ஒருத்தர் அந்த வாழை மரத்தை வாங்கிட்டு பண்ணிட்டாரு ஒன்னே ஒன்னு தான் இருந்தது அப்படின்னு சொல்ல இவர் சோகமா அந்த ஒரு நபரை பார்க்கறாரு விஷ்ணுவோட அப்பா தாங்க அந்த வாழை மரத்தை வாங்கியிருக்கிறாரு ஏஜோடைய அப்பா பார்த்தீங்கன்னா அப்படியே சோகமா பார்க்க விஷ்ணுவோட அப்பா சரி நீங்க என்ன இந்த வாழை மரத்தை எடுத்துட்டு போங்க அப்படிங்கும் போது இல்லைங்க பரவாயில்ல அப்படின்னு ஏஜோட அப்பா சொல்லிடுறாரு விஷ்ணுவோட அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியா அந்த இடத்துல இருந்து அந்த வாழை மரத்தை தூக்கிட்டு கிளம்புறாருங்க ஸோ வீட்டுக்கு போய் உடனே நட்டு வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது விஷ்ணுவோட அம்மா சொல்றாங்க இந்த ராத்திரியில போய் நீங்க குடியெல்லாம் தோண்டி நட்டு வைக்க உங்களுக்கு நான் சுட சுட கறிக்குழம்பு ரெடி பண்ணிருக்கிறேன் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட நம்ம விஷ்ணுவோட அப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்குள்ளே போய் சந்தோஷமாக இருக்கிறாருங்க அந்த வழியாக வந்த நம்ம ஏஜோடைய அப்பா பார்த்திங்கன்னா அந்த வாழைமரத்தை கவனிக்கிறார் விஷ்ணுவோடய அப்பாவுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக அந்த வாழை மரத்தை தூக்கிட்டு வந்து இந்த ராத்திரியே நட்டு வைக்கணும் யாரும் பார்க்கறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக குழியை தோண்டி ராத்திரியோட ராத்திரியாக நட்டு வச்சிடறாருங்க அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது இந்த வாழை மரம் ஏஜோட வீட்டில் படிப்படியாக வளர ஆரம்பிக்குதுங்க அந்த வாழைமரத்துலேருந்து வாழைப்பழமும் கிடைக்குது அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுத்து சேல் பண்ணி அந்த வாழைப்பழம் பேக்கரிக்கு போகுதுங்க பேக்கரியில் பழ போடுறாங்க அந்த பழ பஜ்ஜியை பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணுவோட அப்பா வாங்கி சாப்பிட்ற அப்பதான் அவருக்கு நல்ல செய்தி அவருக்கு பையன் பிறந்திருக்கிறான் அப்படின்னுட்டு அந்த டைம்ல தான் விஷ்ணுவும் பிறக்குறான் நம்ம ஏஜவும் பிறக்குறான் மெடிசன் வாங்கலான்னு வாங்கலாம்னு வந்தாங்க மோசா அப்படின்றவரோட அப்பா வந்து இவருக்கூட பேசிட்டு மெடிசன் வாங்கிட்டு போறாருங்க இப்போ விஷ்ணு மற்றும் ஏஜோ இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஒரே ஸ்கூல்ல தான் சேர்த்து விட்டுருக்காங்க எல்லா பசங்க கிட்டயும் படம் வரைய சொன்னா எல்லோரும் வரைகிறாங்க ஆனா நம்ம ஏஜவும் சரி விஷ்ணுவும் சரி வரையவே இல்லை என்ன பண்றதுன்னு தெரியாம திருத்தலன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க கஷ்டத்துல இருக்கும்போது உதவி பண்றவன் நன்மை கிடையாது கஷ்டத்துல இருக்கும்போது அவனும் அதே கஷ்டத்தை அனுபவிக்கிறாமாரு அவன்தான் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு மற்றும் ஏஜோ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறானுங்க அதுக்கப்புறம் டீச்சர் சொல்லி கொடுத்து படமும் வரைய ஆரம்பிக்கிறானுங்க விஷ்ணு படம் வரைஞ்சு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுறான் அதே சமயம் ஏஜோடைய அப்பா என்ன இந்த ஸ்கூல்ல எப்போ பார்த்தாலும் படம் வரையறதை பத்தியே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வேற எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க போலே அப்படின்ட்டு இருந்தாலும் பரவாயில்ல படம் வரையறத நல்லா கத்துக்க ஏன்னா நீ பெரிய இன்ஜினியர் ஆக போற இல்லையா அப்பவும் படம் வரையறதுக்கு எல்லாம் தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம விஷ்ணுவோட அப்பாக்கு விஷ்ணு ஏஜோ கூட சேர்றது பிடிக்கலங்க அந்த பையன் நல்லாவே படிக்க மாட்டான் போல அந்த பையன் கூட நீ எதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க சரி ஓகே அந்த பையனை விட நீ ஒரு மார்க் அதிகமா வாங்கினாலே எனக்கு பெருமைதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்ப திருப்பி உனக்கு ரெண்டு பேரும் நாலாம் கிளாஸ் வந்துட்டானுங்க பிசி விஸ்வந்த் அப்படின்ற ஒருத்தன் வந்து அந்த பொண்ணு சாக்லேட் கொடுத்தால அந்த சாக்லேட் எங்க அப்படின்னு உனக்கு ரெண்டு பேரு திட்ட மறட்டும் போது நாங்கள் அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டோம் போது எனக்கு தெரியாது அந்த சாக்லேட் வேணும் அப்படின்னு இருக்கான் அந்த பிசி விஸ்வந்த் அப்படின்றவன் நல்லா படிக்கிற பையங்க அவங்க கிட்ட இருந்து மோசா அப்படின்ற ஒரு பையன் வந்து உனக்கு ரெண்டு பேரத்தை காப்பாற்றுறான் எங்கிட்ட அந்த சாக்லேட் இருக்குது இந்த அப்படின்னு சொல்லி காப்பாற்றி கூட்டிட்டு போயிடறான் அதுக்கப்புறம் தாங்க இது தெரிய வருது இந்த மோசா கொடுத்த சாக்லேட் வந்து சாக்லேட் கிடையாது ஒரு பேதி மாத்திரை அவங்க தாத்தாக்கு வச்சிருந்த பேதி மாத்திரையை கொண்டாந்து இந்த பிசி விஸ்வந்துக்கு சாக்லேட்னு சொல்லி கொடுத்துருந்துருக்கிறான் அதை சாப்பிட்டு சாப்பிட்டதுனால அவனுக்கு பயங்கரமான லூஸ் மோஷன் ஆயிருக்குது அதனால அவங்க அப்பா வந்து ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இது வரைக்கும் கிளாஸ் ரூம்ல சின்ன சின்ன பஞ்சாயத்து பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தவனுங்க இப்போ முத முறையா பிரின்சிபல் ரூம் வரைக்கும் வரானுங்க காரணம் இந்த மோசானால ஏஜோ விஷ்ணு மோசா இவனுக்கு மூணு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறானுங்க மூணு பேர் ஒன்னா தான் சுத்திக்கிட்டு இருப்பானுங்க அப்புறம் இந்த ஐம்பது பைசா ஐஸ் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மோசா கூப்பிடுறான் எங்க கிட்ட காசு இல்லை அப்படிங்க போது சரி இந்த வாட்டி நான் ஸ்பெண்ட் பண்ற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் சேர்ந்து ஐம்பது பைசா ஐஸ் வாங்கி குடிக்கிறானுங்க சோ இந்த வாட்டி நான் ஸ்பெண்ட் பண்ணல அடுத்த வாட்டி நீங்க ரெண்டு பேரும் தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல எங்ககிட்ட தான் காசே இல்லையே அப்படின்னு உனக்கு ரெண்டு பேரும் சொல்றானுங்க அதுக்கு இந்த மோச ஐடியா கொடுக்குறான் ஸ்டாம்ப் வேணும்னு சொல்லி வீட்டில் ரெண்டு ரூபாய் வாங்குறோம் ஒரு ரூபாய் ஸ்டாம்புக்கு ஒரு ரூபாய் நமக்கு அதுக்கப்புறம் சாட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் காசு வாங்குறோம் சாட்டுக்கு பாதி காசு மீதி காசு நமக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வீக்கெண்டில் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறாங்க ஈவன் சரக்கு அடிக்கிற லெவலுக்கு கூட வளர ஆரம்பிக்கிறாங்க சின்ன வயசாக இருக்கும் போதே இவங்க கூட படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் வரும் குறிப்பாக ஏஜோக்கும் விஷ்ணுக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க மோசா பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாப்பில் ஸோ இவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க விஷ்ணு அந்த பொண்ணை சைட் அடிச்சானா ஏஜோக்கு பிடிக்காது ஏஜோ சைட் அடிச்சானா விஷ்ணுக்கு பிடிக்காது இவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கும் போது மோசா சமாதானப்படுத்திட்டு இப்படி தான் கிளாஸே போயிட்டு இருக்கும் ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பர்த்டே வருது அதனால ஏதாவது வாங்கி அப்படின்னு மோசா சொல்ல இவங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து டைரி மில்க் வாங்கிட்டு வந்து பிரசென்ட் பண்ணுவானுங்க அப்ப அந்த பொண்ணு சொல்லுவா அப்பவே இந்த மோசா சொன்னா உங்க ரெண்டு பேருக்கு கொடுத்து விடுறன்ட்டு அந்த கிப்ட் இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்க இவனுக்கு ரெண்டு பேரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க ஏன்டா சைலண்டா இருந்து நீ வேலை பார்த்து இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மோசாவை போட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் அடி அடி நடிச்சுட்டு இருக்கானுங்க சேத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா உருண்டுட்டு இவங்க மூணு பேரும் கிளாஸ் ரூமுக்கு வந்தா இவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சிங்க கிளாஸ் ரூமில் இந்த பிசி விஸ்வந்த் அப்படின்றவன் அந்த பொண்ணுக்கு சாக்லேட்டை ஊட்டி விட்டுகிட்டு இருப்பான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் அப்போ தான் இவனுக்கு மூணு பேர்த்துக்குமே தெரிய வருதுங்க இதை பார்த்து இவனுக்கு மூணு பேருமே பயங்கர ஷாக் ஆயிடுறானுங்க ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் ரொம்பவே விக்ஸ் ஆயிடுறானுங்க அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் இவனுக்கு மூணு பேரும் சேர்ந்து ஒரு டிசிஷனை மேக் பண்ணுறானுங்க நம்ம இந்த மாதிரி ஒழுங்காக படிக்காமல் சுற்றிட்டு இருக்கிறதுனால தான் யாருமே மதிக்க மாட்டேன்றாங்க இனிமேல் நான் திருந்தலான்னு முடி பண்ணிட்டேன் ஒழுங்காக படிக்கலான்னு முடி பண்ணிட்டேன் அப்படின்னு மோசா சொல்கிறாப்பில் என்ன நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது ஆமா நான் ஒழுங்காக படித்து நல்ல மார்க் வாங்கினேன்னா நம்ம இந்த ஸ்கூல்ல கெத் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி திருந்தலான்னு மூணு பேரும் முடிவெடுத்த அந்த டைம்ல அந்த வழியா கார் ஒண்ணு போகுது அந்த கார் டயர் பட்டு ரோட்ல இருந்த சேரெல்லாம் இவங்க மூணு பேருக்கு மேலமே தெரிச்சிருது இவங்க மூணு பேரும் டென்ஷன் ஆயிடுறாங்க அந்த கார் காரு சாரி சொல்றாரு சரி நம்ம மூணு பேரும் தான் திருந்திட்டோம் எந்த வம்புக்கும் போவேன்னா மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு முடிவெடுக்க அங்க வந்த அப்துல் கலாம் அப்படின்ற ஒரு பையன் கள்ள தூக்கி அந்த கார் கண்ணாடி உடச்சு விட்டுறான் எங்க ஸ்கூல் பையன் மேல நீ சேர் அடிப்பி அப்படின்னு சொல்லிட்டு யாரா இவன் சம்பந்தமே இல்லாம நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேரும் பார்க்க இப்போ இவங்க நாலு பேர்த்தையுமே பிரின்சிபல் ரூம்ல கூட்டிட்டு போய் நிப்பாட்டிடுறாங்க யாருன்னு எங்களுக்கு தெரியல சார் எங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இவங்க மூணு பேர் சொல்கிறாங்க ஆனால் அப்துல் கலாம் என்ன தெரியலையாடா நான் அவங்க ஃப்ரெண்டு தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அந்த டைம்ல விவேக் ஆனந்த் அப்படின்ற ஒரு பையன் பார்த்தீங்கன்னா சார் மேலே கையை வச்சிட்டான்னு சொல்லிட்டு அவனையும் பிரின்ஸிபல் ரூமில் நிப்பாட்டி வச்சிருக்காங்க இப்போ இந்த அஞ்சு பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்பல் கிட்ட இருந்து பயங்கரமாக திட்டு விழுது அஞ்சு பேர்த்தையுமே அந்த பிரின்சிபல் ரூமுக்கு வெளியில நிற்க வச்சிடுறாங்க இது வரைக்கும் இவங்க தனித்தனியாக இருந்தவங்க அஞ்சு பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க அப்போ ஒரு பையன் சொல்கிறேன் என்கிட்ட சிடி இருக்குது அதில் வந்து கிரேட் படம் இருக்கு பார்க்கலாம் அப்படிங்கும்போது அதுக்கு பிளேயருக்கு என்ன பண்ணுறது பிளேயர் இல்லை அப்படிங்கும் போது அப்போ தான் இவங்க ஸ்கூலில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை அவனுங்க பார்க்குறானுங்க அந்த கம்ப்யூட்டரை பார்த்தீங்கன்னா இந்த சீடியை போட்டு கம்ப்யூட்டர் லேபில் உட்காந்து அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறானுங்க இவனுங்களோடைய நேரம் கரண்ட் கட் ஆயிடுச்சு அந்த சீடி பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்குது இப்போ கரண்ட் கட்டாதனால எல்லோரும் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி சார் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க கிளாஸ் ரூம் உட்காந்து ஃபேனையே இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க கரண்ட் வந்து அந்த வீடியோ ப்ளே ஆயிடுச்சுன்னா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கரண்ட் வந்துருச்சு அந்த சீடி எடுத்துட்டு சார் வந்துகிட்டு இருக்காரு போச்சு நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு யோசிக்கும்போது அப்போ தான் மோசா பிரண்ட் டெஸ்க்கில் இருக்கக்கூடிய அந்த பி சி விஸ்வந்த் அப்படின்ற பயனையும் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணையும் கவனிக்கிறாங்க சரி பழி மேலே போட்டு விட்டுரலாம்னு சொல்லிட்டு இந்த பிசி விஸ்வந்தோடைய நோட்டுக்குள்ளே அந்த சிடியோட கவரை வச்சு விட்டுடுறாங்க அந்த பிசி விஸ்வந்த் பார்த்தீங்கன்னா நான் உனக்காக ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் அதை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்றான் கரெக்டாக டீச்சர்ஸ் வந்து நாங்கள் எல்லாரோட பேகையும் செக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன எதுன்னு சொல்லாமல் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய பேக்குள்ளே இந்த பிசி விஷுவந்தோடைய நோட்டு இருக்குது அந்த நோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த சிடி கவரை எடுத்து அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டா அந்த பொண்ணுக்கு ஸ்கூலில் மானமே போயிருதுங்க அழுதுகிட்டே போகிறா இதை தெரிஞ்சுக்கிட்ட பிசி விஸ்வந்த் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பசங்களையும் போட்டு போல ஓலன்னு இவனுகளுக்குள்ள பஞ்சாயத்து ஆயிருதுங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல அஞ்சு பேரும் பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ரூம்ல வந்து நிற்கிறாங்க அஞ்சு பேர்த்தோடைய அப்பாக்களும் வந்து அந்த இடத்துல தலகுணி நின்றுட்டு இருக்காங்க பிரின்சிபல் அடுக்கடுக்கான கம்ப்ளைண்டை இவங்க மேல வைக்க நம்ம ஏஜோடைய அப்பா சொல்லிடுறாரு நான் என்னுடைய பையனை வேற ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மத்த அப்பாக்களும் நான் என் பையனை வேற ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அஞ்சு பேர் ஒன்னா படிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா இனி தனித்தனியா படிக்க ஆரம்பிக்கிறானுங்க பிரிப்பேர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இவங்க அஞ்சு பேருமே பாத்தீங்கன்னா ஒழுங்கா படிக்காத ஆட்கள் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம்ஸே எழுதுறானுங்க எக்ஸாம்ஸ்ல இவனுக்கு அஞ்சு பேர் பேருமே பார்த்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி ஃபெயில் ஆகிறானுங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் போய் ஃபெயில் ஆகிட்டு வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எக்ஸாம் எல்லாம் எழுதி இவனுங்க பாஸும் ஆகிறானுங்க ஸோ இவங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் பேரண்ட்ஸ் முடிவு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா அம்மாக்களுக்கு புரிய வருது இந்த பசங்க ஒன்றா இருந்தால் தான் ஒழுங்காக படிப்பானுங்க இப்படி தனித்தனியாக இருந்தால் கண்டிப்பாக ஒழுங்காக படிக்க மாட்டானுங்க ஒவ்வொருத்தனங்களும் மிஸ் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஜோடைய அம்மா விஷ்ணுவோட அம்மா கிட்டே உங்கள் பையனை எங்கே சேர்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க எதுவுமே சொல்லாமல் வந்துருவாங்க ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய பிரதர் கிட்ட சொல்லி இந்த மாதிரி இங்க தான் சேர்த்துருக்குறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிடுவாங்க அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஏஜோவையும் சேர்த்து விடுவாங்க இப்போ விஷ்ணு பார்த்தீங்கன்னா காலேஜுக்குள்ள என்ட்ராகும் போது அங்கே பிசி விஸ்வந்த் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட நின்றுட்டு நான் சொன்னல அது இவன்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷ்ணுவை போட்டு அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்கிறான் பார்த்தா அந்த இடத்துல கும்பல் குள்ள இருந்து இந்த நாலு பசங்களும் வந்துடுறாங்க என் ஃப்ரெண்டு மேலேயே நீ கையை வைப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு கேங்காக ஒன்று கூடி இந்த பிசி விஸ்வந்த் அப்படின்ற அந்த பசங்களையும் அந்த பசங்களோட ஆட்களையும் போட்டு உரி உரி உரிச்சிடறானுங்க இந்த காலேஜோடைய முதல் முதல் நாள்லயே பார்த்தீங்கன்னா பெரிய பஞ்சாயத்தா பண்ணிடுறானுங்க தடுக்க வந்த ப்ரொஃபஸரையும் போட்டு பிறந்துட்டானுங்க காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்கனால ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தா முத நாளே பிரச்சனை வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் எந்த பேரண்ட்ஸுமே வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க மோசோடைய அப்பா மட்டும் வந்து பிரின்சிபல் கிட்ட பேசுறாரு அதுக்கப்புறம் இவங்க அடிச்சானுங்க இல்லையா ஒரு ப்ரொஃபசர் அவர்கிட்டையும் பேசி தெரியாமல் பண்ணிட்டானுங்கன்னு சொல்லிட்டு அவர் வாயாலேயே இவங்கள மன்னிக்க வைக்கிற மாதிரி பண்ணி எப்படியோ பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறாருங்க இதுக்கு மேலே இந்த பசங்களால எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது அப்படின்ற மாதிரி அவர் ப்ராமிஸ் பண்ணி ஜாயின் பண்ண வைக்கிறார் இவனுங்க காலேஜுக்கும் போக ஆரம்பிக்கிறானுங்க அப்புறம் இவனுக்கு அந்த காலேஜோடைய பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கும்போது இந்த காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா விஷ்ணு அப்படியே ஜாலியாக சைட் அடிக்க ஆரம்பிக்கிறான் அந்த பொண்ணு பார்க்க ஆரம்பிக்குது பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு கேங் நின்றுட்டு இருக்குது அந்த கேங்கில் இருக்கக்கூடிய ஒரு பையனும் பார்த்தீங்கன்னா அதே பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு யாரை பார்க்குதுன்னே தெரியலங்க இவன் நடானா இவ ஏன் ஆளு அப்படின்னு சொல்றான் அவன் நடானா அது ஏன் ஆளுன்னு சொல்கிறான் ரெண்டு பேருத்துக்குள்ள அடிதடி பஞ்சாயத்தை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருது ஒரு கட்டத்துக்கு மேலே இவனுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறானுங்க சரி நம்ம ரெண்டு பேருமே அந்த பிள்ளையை சைட் அடிக்கலாம் மூணாவதாக ஒருத்தான் வராத மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தனித்தனியாக ஒரு இடத்துல நின்று அந்த பொண்ணை சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பானு இல்லையா தான் இப்போ ரெண்டு பேரும் ஒரே இடத்துல நின்று அந்த பொண்ணை சைட் அடிக்கிறானுங்க அந்த பொண்ணு இந்த ரெண்டு பேரத்தில் யாரை பார்க்குதுன்னே தெரியலங்க ஆனால் எது இவனுங்க நடக்கக்கூடாதுன்னு நினைச்சானுங்களோ அது நடக்குது மூணாவதா ஒருத்தன் அந்த பொண்ணுக்கு புக்கெல்லாம் கொடுத்து அப்படியே ஜாலியாக பேசிட்டு அந்த இடத்துல இருந்து போறான் இவனுக்கு இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கானுங்க இப்போ அந்த பிசி விஸ்வந்த் அப்படின்றவன் ஹாஸ்டலில் தான் கைஸ் படிச்சுக்கிட்டு இருந்தான் இப்போ வீட்டுக்கு வந்திருக்கிறான் அம்மா அப்பா பார்த்துட்டு போகிறதுக்காக அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் கேட்குறாரு இவனும் கரெக்டாக பதில் சொல்கிறான் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த பசங்க கூட சேர்ந்து பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டு இருக்காத உன்னோட ஃபியூச்சரே வேற உன்னோட படிப்பை ஃபோக்கஸ் பண்ணு அப்புறம் எப்போ கிளம்புறா அப்படிங்கும் போது நாளானிக்கு கிளம்புறா அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லை டைம் வேஸ்ட் பண்ணாத நீ நாளைக்கே கிளம்பு அப்படின்ற மாதிரி இந்த பிசி சி விஸ்வந்தோடைய அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காருங்க இப்போ நம்ம ஏஜோ இருக்கான் இல்லையா ஏஜோ கூட மாயா அப்படின்ற ஒரு பொண்ணு கனெக்ட் ஆகிடுச்சுங்க ஸோ அந்த பொண்ணு கூட இவன் ஜாலியாக சாட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு நான் வெளியில் வந்தேன் என்னோட அப்பா வண்டி எடுத்துகிட்டு வந்தேன் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு என்னை கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படிங்கும்போது உடனே நம்ம ஏஜோ கிளம்பி அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல நீராக அந்த பொண்ணு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் டீ வாங்கி தருது சரி நீ ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்க பையன் மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு சொல்லுது என்னோடய எய்மே வந்து பையன் மாதிரி சம்பாரித்து கார் வாங்கி வீடு வாங்கி அப்பா அம்மா பார்த்துக்கணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உன்னோட எய்ம் என்ன அப்படின்னு கேட்க நான் அப்படியே ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏஜோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விஷ்ணு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்மேட் பொண்ணை சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பான் இல்லையா அந்த பொண்ணுக்கு தேவையானது எல்லாத்தையுமே டெலிவரி பாய் மாதிரி இருந்து வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி உனக்கு ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த மோசம் பார்த்திங்கன்னா விஷ்ணுக்கிட்டையும் சரி ஏஜோ கிட்டேயும் சரி தைரியமாக போய் ஃபர்ஸ்ட் காதலில் சொல்லுங்க அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஏஜோ போய் அதில் நினைக்கும் நினைக்கும்போது கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலில் ஆக்சிடென்ட்டான ஒரு வழக்கொன்று வரும் ரத்தத்தை பார்த்த உடனே ஈஜோ மயக்கம் போட்டு விழுந்துருவாரு சொதப்பிடும் அதே சமயம் நம்ம விஷ்ணு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட லவ் சொல்கிறதுக்கே ரொம்ப பயப்படுறாருங்க ஆனால் டெலிவரி வேலை மட்டும் பக்காவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ராத்திரி எல்லோரும் ஒன்றா சரக்க போட்டுட்டு மோசா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இன்றைக்கி நீ காதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஜோ பார்த்திங்கன்னா சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் போதையிலேயே கிளம்பி மாயாவோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா காணோம் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போக அங்கே உண்மையிலேயே மாயா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை செக்அப் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்துருப்பாங்க அவங்க அப்பா அங்கே இருக்கிறாங்க அப்படின்றது கூட தெரியாமல் நம்ம ஏஜோ இருக்கிறார் இல்லையா போதையை போட்டு பயங்கரமாக வளர ஆரம்பிச்சிருவாரு மாயாவோடைய அப்பாவுக்கு பையன் பெற்றுக்கணும் அப்படின்னு ஆசை பையன் பிறக்காதனால ரொம்பவே வருத்தத்தில் இருந்திருக்காரு இதை புரிஞ்சுக்கிட்ட மாயா பார்த்தீங்கன்னா பையன் இருந்திருந்தா என்னென்னலாம் பண்ணுவானோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லுக்ஸ் எல்லாத்தையுமே பையன் மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சுருந்துருக்கிறாங்க பையனோ பொண்ணும் யாராக இருந்தாலும் அம்மா அப்பாவும் நல்லபடியாக பார்த்துப்பாங்க லுக்கை சேஞ்ச் பண்ணுறதுனால ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது மாற போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏஜோ மாயா கிட்ட சண்டை போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துருவாரு இது எல்லாத்தையுமே அங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன் மாயாவுடைய அப்பா பார்த்துட்டு நீ எனக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க

பேக் நிறையா போதைப் பொருட்களாக இருந்திருக்குது அவன் போதைப்பொருளை சேல் பண்ணக்கூடிய ஒரு ஆளுங்க ஸோ அவன் கிட்டே நீ போதைப்பொருளை வாங்கியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாத்தையுமே கூண்டோட ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க பிரின்ஸ்பல் ரூம் வரைக்கும் மட்டுமே வந்துட்டு இருந்த இந்த பசங்களோட பேரன்ட்ஸு இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துடுறாங்க இந்த பசங்களாம் சொல்கிறாங்க எங்களுக்கும் அந்த போதைப்பொருளுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு ஆக்சுவலாக அந்த போதைப்பூரில் சேல் பண்ணுறவனே இவனுங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது இவனுங்க அதுக்கெல்லாம் உரத்த இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அவனே மாட்டிக்கிறான் இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா இந்த பசங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணுறாரு அதே சமயம் இந்த பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணி அனுப்பி அனுப்பி வைக்கிறாரு இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் தனிப்பட்ட கனவு ட்ரீம் எல்லாம் இருந்துதான் அவங்க அப்பா டார்ச்சர் பண்ணதுனால தான் இவர் போலீஸ் வேலைக்கு வந்ததாகவும் இனிமேலாவது உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நல்லா வாழுங்கடா ஒழுக்கமா வாழுங்கடா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அமிச்சு வச்சிடறாரு இப்போ எல்லாரோட அப்பாக்குலாம் அவங்க பசங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க ஆனா விஷ்ணுவோட அப்பா மட்டும் விஷ்ணுவை கூப்பிட்டு போக கிடையாதுங்க இனிமேல் வீட்டு பக்கமே வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு எல்லாருடைய அப்பாக்களும் பசங்களை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பசங்க அவன் ரொம்ப தனியா இருப்பான் அங்க போய் கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி பேசி கன்வின்ஸ் பண்ணி விஷ்ணுவை கூப்பிட்டு போலாம்னு ஸ்டேஷனுக்கு வந்தா ஸ்டேஷன்ல விஷ்ணுவை காணுங்க பஸ் ஸ்டாப்பு பார்க் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தேடுறாங்க காணோம் பார்த்தா காலேஜோடைய மொட்டை மாடியில் விஷ்ணு நின்றுட்டு இருக்கிறான் நான் வந்து ஃபெயிலியர் என்னை யாருக்குமே தேவையில்லை நான் சாகப் போகிறேன் அப்படிங்கும்போது அதை ஒத்துக்கிறேன்டா நீ மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே ஃபெயிலியர்ஸ் தான் நீ சாக போகிறேன்னு கீழே குதிச்சு உனக்கு கை கால் உடஞ்சிருச்சுன்னா உன் பேரண்ட்ஸ் தான் செலவு பண்ணுவாங்க அப்படின்னு நீ செத்து போயிட்டாலும் அப்பவும் உன் பேரண்ட்ஸ் தான் செலவு பண்ணுவாங்க அதுக்கு நீ ஒழுக்கமாக இறங்கி வந்துடுற அப்படின்னு சொல்லி பேசி கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க ஆனால் வீட்டில் விஷ்ணோட அப்பா உன்னை தான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்பா மகன் இவங்க ரெண்டு பேர் எல்லாத்துக்குள்ளேயுமே சண்டை நடந்துட்டு இருக்கு விஷ்ணு சொல்றான் நான் எந்த தப்பும் பண்ணல என்ன தெரியாதனமா பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ சண்டை நடந்து அந்த சண்டையில மன உளைச்சல் தாங்க முடியாம விஷ்ணு அவங்க வீட்டு மாடியில இருந்து கீழே குதிச்சிடறான் இப்போ விஷ்ணுவை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்காக பசங்க எல்லோருமே வந்திருக்கானுங்க அங்க வந்த பசங்களுடைய அப்பாக்கள் பார்த்தீங்கன்னா ஏன்டா நீங்களும் உருப்பட மாட்டீங்க மற்றவங்களையும் உருப்பட விட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அடிச்சு அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க ஸோ எல்லா பசங்களும் ரொம்பவே ஃபீல் பண்றானுங்க விஷ்ணுவும் பார்த்தீங்கன்னா உடல் காயங்களோட உயிர் பொழைச்சிடறான் அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது ஒருத்தருக்கோட ஒருத்தர் பெருசாக கம்யூனிகேஷனே இல்லாமல் ஒழுங்காக வீட்டில் படிக்க ஆரம்பிக்கிறானுங்க ஸோ படித்து எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கிறானுங்க ஆனாலும் இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அரியர்ஸ் எல்லாம் வச்சு தான் இவனுங்க பாஸே ஆகிறானுங்க இப்போ காலேஜ் லைஃப் முடிவுக்கு வந்துருச்சு எண்ட் ஆஃப் த டே இவங்க கிட்ட ஏகப்பட்ட அரியர்ஸ் இருக்குது அதே சமயம் இன்னும் இவங்க ஜாபில் ஜாயின் பண்ணல ஏஜோ பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாருங்க குடும்பத்தோட அந்த கல்யாணம் யாருக்குன்னு பார்த்தா காலேஜ் டைமில் நம்ம விஷ்ணு ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருப்பான் அந்த பொண்ணுக்கும் வேற ஒரு பையனுக்கும் கல்யாணம் ஸோ அந்த கல்யாண நிகழ்ச்சியில் அங்கே வந்தவங்க எல்லோருமே நம்ம ஏஜோவை ஒரு மாதிரி டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க என் பொண்ணு படிச்சு பாஸ் பண்ணி அடுத்த அளவுக்கு போயிட்டா இன்னும் நம்ம சுத்திக்கிட்டு அப்பாக்கும் இதெல்லாம் போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது இப்ப விஷ்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு பொண்ணுல ஜாயின் பண்றதுக்கு ரெக்கமெண்ட் விஷ்ணுவும் இன்டர்வியூ பண்ணுறதுக்காக உள்ள போயிருக்கான் இன்னொரு பக்கம் மோசாவோட வீட்டில் மோசாவோடைய தாத்தா கிட்ட உங்க கிட்ட இருக்கக்கூடிய நிலத்தை மோசாவை நம்பி கொடுத்தீங்கன்னா மோசா அந்த நிலத்துல வாழை மரம் பிசினஸ் பண்ணுறான்னு சொல்றான் அப்படிங்கும் போது வீட்டில் இருக்கிற எல்லோருமே மோசா வந்து எதுக்கும் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம்

இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த ஏஜோடைய அப்பா ரொம்பவே டென்ஷன் ஆகி பிடிச்சி எல்லாத்தையும் திட்டி விட்டுறாரு நீங்கள் மட்டும் ஒழுக்கமாக என் பையனை இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டு விட்டுறாரு நம்ம ஏஜோக்கும் முத முறையாக அப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறாரு அப்படின்னு சந்தோஷப்படுறாருங்க இன்னொரு பக்கம் அந்த பிசி விஸ்வந்த் அப்படின்ற ஒரு பையனை பார்த்தலையா அந்த பையன் நல்லா தானே இருந்தான் ஆனால் அவனுடைய திருமண வாழ்க்கையில் அவன் கனடா போகிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் குழந்தைய என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்கிறான் பொண்டாட்டிக்கிட்ட டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறான் இத்தனைக்கும் லவ் மேரேஜ் உங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த ஸ்கூல் டைமில் பார்த்தோ அந்த லவ் மேரேஜ் ஸோ இந்த மாதிரி அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்போது நம்ம பிசி விஸ்வந்தோடைய அப்பா சொல்கிறாரு இவனை அப்பப்பா ஹாஸ்டலில் வச்சுக்கிட்டு இங்கே நம்ம கூட அட்டாச்மெண்ட்டே இல்லாத மாதிரி வளர்த்துட்டோம் அதனால தான் இப்படி இருக்கிறான் தப்பு நம்ம மேலே தான் சரி நீ கனடா போடா நான் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவனும் ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிக்கிறான் இப்படி இந்த அஞ்சு பசங்களோட வீட்லேயும் ஆரம்பத்தில் ரொம்பவே நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருப்பாங்க போக போக அவங்களே பார்த்தீங்கன்னா சரி நம்மளே ஏதாவது உதவி பண்ணலான்னு சொல்லிட்டு மனமிறங்கி வந்து உதவி பண்ணுறாங்க இந்த மோசம் பார்த்தீங்கன்னா இந்த வாழை பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாழை மரத்தை எல்லாம் நட்டு வச்சு பிஸ்னஸையும் பண்ணுவாங்க பண்ணுவாங்க இவங்க நினைச்சபடியே பாத்தீங்கன்னா இந்த வாழை பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு வருஷம் ப்ராப்பரா பராமரிச்சாங்கன்னா இவங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்பதான் நம்ம ஊர்ல மழை வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு அப்போ இவனுக்கு எல்லோருமே யூடியூப்ல ஒரு ஜோசியர் சொல்றத பாக்குறாங்க கண்டிப்பா இந்த ஊர்ல மழையே பெய்யாது அதனால நம்ம தைரியமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அன்எக்ஸ்பெக்டடா ஹெவியா மழை பெய்ய ஆரம்பிக்குது இந்த வாழையை கொண்டு போய் ஆத்து பக்கத்துல வச்சிருந்து ஆறெல்லாம் எல்லாம் நிறைஞ்சு தண்ணி எல்லாம் உள்ள வந்து அந்த வாழை எல்லாமே நாசமா போயிருது ஆர்வப்ப காட்டுறாங்க யாருனா அவனுங்க ஆத்தோரத்தில் கொண்டு போய் வாழை மரத்தெல்லாம் வச்சிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி அவனுங்களை கிண்டல் பண்ணிட்டு பழபஜி சாப்பிட்றதுக்காக பேக்கரிக்கு வந்திருக்கானுங்க ஸோ இவனுங்க பிஸ்னஸ் பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பழபஜிக்கு கையில் காசு இல்லைன்னு தெரிய வருது அதில் ஒருத்தன் வாழைப்பழத்தை உரிச்சு பாதி வாழைப்பழத்தை வேற சாப்பிட்டுட்டான் இப்போ காசு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அந்த பழத்தை வச்சுட்டு எல்லோரும் கிளம்பிடுறானுங்க அந்த பாதி பழத்தையும் இன்னொருத்தன் அதுக்குள்ளேயும் சுருக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஒரே ஓட்டமாக ஓடிடுறானுங்க ஸோ இந்த பசங்களுடைய வாழ்க்கையை பற்றி பார்ட் டூவில் வந்து சொல்ல போகிறதா சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க ஸோ அந்த பசங்களோட வாழ்க்கை என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா முட்டி மோதி பார்த்துட்டேன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வழியே இல்லை போல தெரியுதே அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்குதுங்க ஸோ இது ஃபெயிலியர் பாய்ஸோட கதை அப்படின்றதுனால இவனை யாருமே முன்னேறி மேலே வந்த மாதிரி இந்த படத்தில் காட்டவே இல்லைங்க ஸோ படத்தை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க இதோட இந்த படம் முடியுதுங்க இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஸில் பதிவு பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் லவ் யூ கைஸ் டேக் கேர் அண்ட் சியர்ஸ்